ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சிசிஸ் டைம்ஸ். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஹெர்பல் செம்பருத்தி பூட்டி எப்படி தயார் பண்ணுறது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டீ குடிக்கிறதால ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணி எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது அப்படின்னு ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. இந்த செம்பருத்தி பூட்டியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதால இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கிற இந்த டீ நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீ யார் குடிக்கக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னென்ட் உமன்ஸ், பிளட் ப்ரெஷர் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட் இவங்க யாரும் இந்த டீயை எடுத்துக்கக்கூடாது. டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் டெரஸ் கார்டனில் பறித்த செம்பருத்தி பூவை எடுத்துக்கிறேன். இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பூ பறிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன். இந்த 4 பூவில் இருக்கிற பெட்டல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி பூவை அப்படியே ராவாக ஃப்ரெஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அதில் இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது போட்டோன்னே நல்ல ஒரு வயலட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு கலக்கு கலக்கி விட்டுடுங்க ஸ்பூனில். இப்போ அந்த கலர் அப்படியே மாறிட்டே இருக்கு பாருங்கள். தண்ணி அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக வெந்துடுச்சு அந்த பூ எல்லாமே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. ஆனால் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளாக் டீ இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணியாச்சு. இது ஹாட்டாக இருக்கும்போது ஹனி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் காடமம் பவுடர் 1 பிஞ்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஹனி லெமன் மட்டும்தான் கலந்துக்க போகிறேன். இப்போ ஹனி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லெமன் எடுத்துக்கலாம். அது ஒரு 10 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும். இப்போ அது பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் ஆட் பண்ண உடனேமே அது கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். பிளாக் கலராக இருக்கிற செம்பருத்தி பூட்டி எப்படி ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ஹெல்த்தியான செம்பருத்தி பூ டீ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ஹெர்பல் டீ ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியே இனியும் நிறைய ஹெல்த் ரெசிபீஸ் என்னோடய சிசிஸ் டைம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.